ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு முஸ்லீம் ஹிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோன்னா, முஸ்லீம்ஸோட எனிமி சாத்தானை பற்றி. நான் ஏற்கனவே பார்ட் 1 சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம பார்ட் 2 வந்து பேலன்ஸ் கண்டினியூவை நம்ம பார்க்கலாம். நான் பார்ட் 1 சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அல்லாஹ் வந்து ஆடம் கிட்டேயும் ஏவா கிட்டேயும் இந்த மரத்தில் விளையிற பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ வந்து ஆடமும் ஏவாவும் சொர்க்கத்தில் வாழ்ந்துருந்தாங்க. அப்போ வந்து டெய்லியும் வந்து சாத்தானை வந்து பாம்பு வேஷத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் இந்த பழத்தை சாப்பிடு சாப்பிட்டு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிடணும். ஆனால் ஆடம் சொல்லிட்டார், இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம், அல்லாஹ் சொல்லியிருக்காரு நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படி சொல்லி ஆடம் சொல்லிட்டார். பட் ரொம்ப ட்ரை பண்ணால் சாத்தான் இந்த மாதிரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படி சொல்லி, பட் ஆடம் ஒத்துக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து ஏவா மட்டும் தனியாக இருந்தாங்க. அப்போ ஏவா கிட்டே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டா நீ ஏஞ்சல்ஸ் ஆகிடலாம், ஏஞ்சல்ஸோட பவர் உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இதுவாகிடலாம், அதனால தான் அல்லாஹ் வந்து உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு அப்படி இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஏவாவை சம்மதிக்க வச்சிட்டார் சாத்தான். அப்போது ஏவா என்ன பண்ணாங்க, ஆடம் கிட்டே போயிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பிட்டா இப்படி ஆயிடலாம் அப்படின்னு. ஆனால் ஆடம் வந்து சொல்லிட்டாரு இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி இது பண்ணார். அப்புறம் ஏவா வந்து எப்படி எப்படியோ பண்ணி கன்வின்ஸ் பண்ணி ஆடமை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே வெக்கம் மானம் அந்த மாதிரி உணர்ச்சிகளாக வந்து அங்கே இருக்கிற இலைகளெல்லாம் எடுத்து அவங்க வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க அவங்க பாடியை. அப்போ இதை வந்து அல்லாஹ் பார்த்த உடனே, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் வந்து சாத்தானவங்களோட துரோகி சாத்தானோடைய பேச்சை கேட்டு நீங்கள் போய் இந்த பழத்தை சாப்பிட்டீங்களே, நீங்களும் இங்கே இருக்காதீங்க, நீங்களும் அவங்ககிட்டே போயிடுங்க, சாத்தானோட இடத்துக்கு போயிடுங்க சொல்லி அல்லாஹ் ரொம்ப கோபப்பட்டார். சாத்தானோட இடம்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு, நெருப்பால் சூழப்பட்ட நரகம். அப்போது ஆடமும் ஏவாவும் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி நாங்கள் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க அல்லாஹ் அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ்வும் மனம் இறங்கி இறக்கப்பட்டு அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் ஒன்று கொடுத்தாரு. அது எப்படின்னா, அப்போது வந்து இந்த இடத்துல வந்து டைனோசர்ஸ் அந்த மாதிரி க்ரியேச்சர்ஸ்லாம் வாழ்ந்துருந்தது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணார், ஒரு காமெட் ஒன்று போட்டு இந்த உலகத்தை அழித்து அப்படி நெருப்பு குழம்பாக ஆகி அதில் மலையை கொடுத்து ஒரு உலகமாக உருவாகினார். சொர்க்கத்தோட ஒரு துளி எடுத்து இந்த இடத்துல உலகத்தில் போட்டு அதில் மனுஷன் வாழக்கூடிய இதெல்லாம் படைத்து, அப்போ அல்லாஹ் ஆடம் கிட்டே சொன்னார், இந்த மாதிரி உங்களுக்கு சொர்க்கத்தில் இனிமேல் இடம் இல்லை, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு உலகத்துக்கு போயிடுங்க, நீங்கள் அந்த அங்கே வந்து கொஞ்ச காலம் வாழ வேண்டியது இருக்கும், சாத்தானும் உங்கள் கூட இருப்பான், அவன் செய்கிற சூழ்ச்சியிலேருந்து எனக்கு இறை வணக்கம் செய்யுங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அப்போது அந்த காலம் வர வரைக்கும் நீங்கள் அங்கே இருங்க, அந்த காலம் வரும்போது உங்களோட மனித கூட்டம் ரொம்ப பெருசாகிடும், அப்போ உங்கள் மனித கூட்டத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் நான் கொடுப்பேன், அந்த ஜட்ஜ்மெண்டில் யார் எல்லாம் என்னுடைய இறைவணக்கம் செலுத்தி எனக்கு என்னுடைய இதில் இருக்காங்களோ அவங்களுக்கு நான் சொர்க்கத்தை கொடுப்பேன், யார் சாத்தானோடைய சூழ்ச்சியில் மயங்கி அவன் பக்கம் போனாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நான் நரகத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆடம் ஏவா அண்ட் சாத்தான் மூணு பேரையும் எல்லாம் வந்து உலகத்துக்கு அமுச்சிட்டாரு. ஆடமும் ஏவாவும் எப்படின்னா நம்ம செஞ்ச தப்பை நம்ம திருத்தி நம்ம அல்லாஹ்கிட்ட பாவம் பண்ணி கேட்டு நம்ம சமூகத்தை வந்து மனித சமூகத்தை நம்ம சொர்க்கத்தை கூட்டிகிட்டு போனோம் சொல்லி ஒரு லட்சத்தில் வராங்க, ஒரு இதோட வராங்க. அதே மாதிரி சாத்தானும் இவங்களை எப்படியாச்சும் நரகத்தை கூட்டிகிட்டு போகணும், இவங்க சமூகத்தை அழிக்கணும் அப்படி சொல்லி அவனும் ஒரு வெறியோட வர. இதுதான் மனுஷன் எப்படி இடத்துக்கு வந்தான்னு சொன்னேன், ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சாத்தானோட சூழ்ச்சியால் எப்படி ஃபஸ்ட்டு கொலை, மனித கொலை எப்படி நடந்தது சொல்லி அதை சொல்கிறேன். அதே மாதிரி அல்லாஹ் வந்து எப்படி மனுஷங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், இந்த உலகத்தில் வாழ்கிற மனுஷங்களுக்கு எப்படி எது மூலமாக ஹெல்ப் பண்ணார், எப்படி ஹெல்ப் பண்ணார் சொல்லி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ. இந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த காமெட் தான் வந்து மெக்கா, எங்களோட ஹோலி பிளேஸ். அதை வச்சு அதை டைரெக்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து இறை எனக்கும் சொல்லுதுன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னார்.